சர்வதேச அளவிலான யோகா போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்க ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஜெயவர்தனி தேர்வாகியுள்ளார். அவரது சாதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கம்மாபட்டி பகுதியைச் சேர்ந்த குடியரசு கீதா தம்பதியினரின் முதல் மகள் கவியரசி 10ஆம் வகுப்பும் இரண்டாவது மகள் ஜெயவர்த்தினி 7ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இவர்களது தந்தை 12 ஆண்டுகளுக்கும் மேலாக யோகாசனம் செய்து வருகிறார். கடந்த கொரோனா காலத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது தந்தை குடியரசுவை பார்த்து இரண்டு மகள்களும் மனைவி கீதாவும் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக யோகாசனம் செய்து வருகின்றனர். அதன் பயனாக வீட்டிற்குள்ளேயே யோகாசனங்கள் செய்து வந்த மாணவிகள் கடந்த 8 மாதங்களாக மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 30ற்கும் மேற்பட்ட யோகா போட்டிகளில் கலந்து கொண்டு கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள், சைக்கிள்களை பரிசுகளாக வென்றுள்ளனர். கடந்த ஒரு 10-11 வருஷமாக யோகா பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ கொரோனா காலங்களில் ஆரம்பித்து ஒரு 3 வருஷமாக யோகா பண்ணுறதுக்கு என் மூத்த பொண்ணுக்காக நான் யோகாக்குள்ளே வந்தோம். இப்போ அதில் வந்து 2வது பொண்ணு இவங்க இவங்க கொஞ்சம் அதுக்கு அட்வான்ஸ் அதிகமாக எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கடந்த 8 மாதமாக போட்டிகளுக்காக யோகா போட்டி நடக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடங்களிலுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு 6 இதில் வந்து சாம்பியன் அடித்தாங்க, 2 இதில் காமன் அடித்தாங்க. மூத்த பொண்ணு வந்து எல்லாமே கேட்டகரி ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அது வந்து இவங்க என் மனைவி இவங்க 1 வருஷமாக வந்து யோகா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இவங்க முதல் யோகாக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்த உடனே வெளியில் போகலை. அந்த அளவு நல்லா இவங்கள இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு 4-5 போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. 3rd பிரைஸ், 2nd பிரைஸ். நம்ம இந்த தூத்துக்குடியெல்லாம் கேட்டகரி ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. 7வது தேசிய யோகா போட்டியில் 12 வயது பிரிவில் மாணவி ஜெயவர்த்தினி கலந்து கொண்டு முதலிடம் பெற்றார். இதன் மூலம் தாய்லாந்து நாட்டில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் சர்வதேச யோகா போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பழனியில் நடந்த தேசிய யோகா போட்டியில் இவர் சாம்பியன் பட்டம் பெற்றதால் கம்போடியா நாட்டில் வரும் மே 27ஆம் தேதி நடைபெறும் யோகா போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்கவும் தேர்வாகியுள்ளார். அப்பா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சு லாக்டவுன் முழுக்க சொல்லித்தந்தாங்க யோகா. அடுத்து யோகா கிளாஸ் போய் மாஸ்டர் சொல்லித்தந்தாங்க. வீட்டில் போடும்போது அப்பா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. கிளாஸில் இருந்தால் மாஸ்டர் கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் அந்தமானில் வந்து கேட்டகரி ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். பழனியில் வந்து கம்போடியா செலக்ட் ஆகியிருக்கேன். அப்புறமா திருச்சியில் சைக்கிள் வாங்கியிருக்கேன். 2 சர்வதேச யோகா போட்டிகளில் பங்கேற்க தேர்வாகியுள்ள மாணவி ஜெயவர்த்தினியை ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். யோகா செய்வதில் தனித்திறன் மிகுந்த ஜெயவர்த்தினி இதேபோன்று மேலும் பல சாதனைகளை படைக்க நியூஸ் 7 தமிழ் சார்பில் நாமும் வாழ்த்துவோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து செய்தியாளர் ஜெயலானி, நியூஸ் 7 தமிழ்.